ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் எந்த பைக் இல்லைனா ஸ்கூட்டருக்கு BS4லேருந்து BS6க்கு சூப்பரான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் இதுவரைக்கும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பைக் BS6 பைக்ஸு அண்ட் ஸ்கூட்டர்ஸ் கிட்ட நான் வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து தான் என்னோட டாப் ஃபைவ் லிஸ்ட் இருக்க போகுது. நான் ரிவ்யூ பண்ணாத BS6 பைக்ஸில் என்னோட டாப் ஃபைவ் லிஸ்ட் இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணதில் எது வந்து பெஸ்ட்டான BS4 டு BS6 ட்ரான்சிஷன் பைக் இல்லைனா ஸ்கூட்டர் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சுசுக்கியோட ஆக்சஸ் 125 BS6 பற்றி தான். ஆக்சஸ் 125க்கு BS6ல் சுசுக்கி சைட்லேருந்து டீசெண்டான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பிரைட்டான ரீச் விசிபிலிட்டி கொடுக்குது, நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்புறம் BS6 அப்படின்றதுனால ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அண்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ப்ராக்டிக்கலான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபியூல் லிட்டை வந்து சீட்டுக்கு அடியில் வைக்காமல் பின்னாடி வெளியே வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ரீஃபியூல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஆக்சஸ் 125 வந்து ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டராக இருந்துச்சு. நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து மொபைல் சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஃபியூல் லிட்லாம் வெளியே கொடுத்து இன்னும் நல்லா ப்ராக்டிக்கலாகவும் இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் ஆக்கிட்டாங்க ஸ்கூட்டரை. ஒரு ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் ஆக்சஸ் 125 ஒரு சூப்பரான ஜாபை பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னா சுசுக்கியோட ஆக்சஸ் 125 BS6-ஐ சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹோண்டாவோட SP125 BS6 தான். லாஸ்ட் இயர் வந்து BS4-ல் வந்து ஷைன் SP125 இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க, SP125 அப்படின்னு மாற்றிருக்காங்க. மாற்றினது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபீச்சர்ஸ் டிசைனில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் டிசைனில் வந்து நல்லா ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ஸ்லீக்காக ஸ்லிம்மாக இருக்குது. டேங்க்கும் அந்த ஃபினிஷிங்கும் சரி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேலஜன் செட்டப்லேருந்து ஒரு LED செட்டப்க்கு கம்ப்ளீட்டாக மாறியிருக்காங்க. அது வந்து ஹோண்டா ஹார்னட்டோட டிசைன், அந்த LED ஹெட்லாம்ப் டிசைன் மாதிரி இருக்குது. அது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ரீச் விசிபிலிட்டி கொடுக்குது. அப்புறம் நம்ம ஹோண்டாவை வந்து எப்பயுமே ஒரு கம்ப்ளைண்ட் வைப்போம், என்னென்னா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் BS6-ல் அது அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஏன்னா வண்டிக்கு வந்து என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, எந்த கியரில் போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயமே இருக்குது. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் BS4-லேருந்து BS6-க்கு சேஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புது என்ஜின் செட்டப் தான் கொடுக்குறாங்க அவங்க எல்லா பைக்ஸ்க்கும் ஸ்கூட்டர்ஸ்க்கும் சரி. அதே மாதிரி தான் SP125-க்கும் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பவர் அண்ட் டாக் ஃபிகர்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, இனிஷியல் பிக்கப் செம்மையாக இருக்குது, மிட்ரேஞ்ச் நல்லா ஸ்டேபிளாக சாலிடாக இருக்குது. வண்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா 70-80 km/h சூப்பராக ரைட் பண்ணலாம், எந்த விதமான வைப்ரேஷன்ஸுமே இல்லாமல். டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 105-107 அந்த அளவுக்கு ரீச் ஆகுது ஒரு 125cc-க்கு. அது ஒரு தாராளமான ஒரு டாப் ஸ்பீடு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோட கம்ஃபர்ட் லெவல்ஸும் நல்லாயிருக்கு. ஒரு 125cc கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையிலையும் SP125 ஒரு நல்ல வேலையை தான் பண்ணுது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா, பின்னாடி ஒரு டயர் செக்ஷனை வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ இருக்க டயர் செக்ஷன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வரமாட்டேங்குது ரைடருக்கு. ஸோ அது ப்ராடான டயர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பைக் வந்து TVS-ஓட அப்பாச்சே RTR 204V BS6 பற்றி தான்.
BS6ல வந்து டார்க் ஃபிகர்ஸில் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. 16.8 நியூட்டன் மீட்டர்ஸாக கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் என்ன நினச்சோம், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இல்லவே இல்லை, வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து BS4ஓட பெட்டராக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்ததுனால த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் செம்ம லைட்டாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கே சூப்பராகவே இருந்துச்சு. நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. BS6ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வண்டியோட ஹெட்லாம்ப் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைனில் வந்து ஒரு அக்ரெசிவான ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு வந்து சிங்கிள் டச் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அந்த இக்னிஷன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் போதும், வண்டி ஆன் ஆயிடுது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிடி மோட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ஸில் ஆக்சலரேஷன் கொடுக்காமல் கிளச்சர் ரிலீஸ் பண்ணாலே டிராஃபிக்கில் ஈஸியாக வண்டியை ஓட்டிக்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மென்ஸை பொறுத்த வரைக்கும் BS6ல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியல் பிக்கப்பும் பெட்டராக இருக்குது, வண்டியோட மிட்ரேஞ்சும் ஸ்டேபிளாக சாலிடாக இருக்குது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 130+ ரீச் ஆகும். அது ஒரு நல்ல டாப் ஸ்பீடு தான் ஒரு 200cc பைக்கை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்டிஆர் 204V BS6ல ஒரு 6 gear ஆப்ஷன் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டி லான்ச் பண்ணதுலேருந்தே 6 gear இருந்தால் செம்மையாக இருக்கும், NS200 கூட செம்மையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னுமே வந்து 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்கல, அதே 5-speed கியர் பாக்ஸ் தான். ஆனால் அதோட பாசிட்டிவ் சைடு என்னென்னா, கியர் ஷிஃப்டிங் வந்து செம்ம லைட்டாக இருக்குது, கிளச்சும் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. இந்த 150,000 பட்ஜெட்டில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்க ஒரே பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்பாச்சே 204V தான். வண்டியோட டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் ஒன்றே வந்தால் நான் சொல்வேன், ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அதை தவிர அப்பாச்சே 204V BS6க்கு சூப்பரான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் சைட்லேருந்து. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹோண்டாவோட டியோ டீலக்ஸ் BS6 பற்றி தான். ஹோண்டா டியோக்கு வந்து BS6ல சூப்பரான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோண்டா சைட்லேருந்து. அதில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டயர் சைஸை வந்து 12-inch டயர்ஸாக மாற்றிருக்காங்க, அதாவது 12-inch வீல்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, வண்டியோட ஹேண்ட்லிங்கும் சரி வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வண்டியோட டிசைன் எலமெண்ட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது, BS4ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபியூவல் லிட்டை வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 6G அதே தான் பண்ணியிருந்தாங்க, ஹோண்டா டியோ டீலக்ஸ்க்கும் அதே தான் பண்ணுறாங்க. ஃபியூவல் லிட் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூட்டர்ஸ்னாலே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் டியோ டீலக்ஸில் நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நிறையா ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹேண்ட்லிங்கும் சூப்பராக இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம்னா, வண்டியோட என்ஜின் ரீஃபைன்மெண்ட் செம்மையாக இருக்குது. 70-80 எந்த விதமான வைப்ரேஷன்ஸுமே இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது கூட சூப்பராகவே இருந்துச்சு. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 96 km ரீச் ஆச்சு, அதுக்கு மேலே போகல. ஒரு 110cc ஸ்கூட்ருக்கு அதுவே ஒரு நல்ல டாப் ஸ்பீட் தான். அது மட்டும் இல்லாமல் டியோ டீலக்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிறது வந்து தான் ஃபீச்சர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் BS4 வரைக்கும். ஆனால் BS6ல ஹோண்டா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மக்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க BS6 பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டியோ டீலக்ஸ்க்கும் நல்ல விதமான அப்டேட்ஸே கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது டிவிஎஸோட அப்பாச்சே RR310 BS6 தான். BS6ல RR310க்கு ஒரு புது கலர் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, சூப்பரான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவாக மாற்றிருக்காங்க. அதில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட் மோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நாலு விதமான ரைடிங் மோட்ஸ், ரெயின், அர்பன், ட்ராக் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எந்தெந்த மோட் செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு பெர்ஃபார்மென்ஸ் இருக்கும். அது நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, வண்டியோட பவர் அண்ட் டாக் ஃபிகர்ஸை BS4லேருந்து BS6க்கு சேஞ்ச் பண்ணும்போது கம்மி பண்ணல, அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். வண்டியோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் ஓட்டும் போது. இன்ஃபேக்ட் வந்து நான் ரெயின் அண்ட் அர்பன் மோடில் தான் நல்லா டெஸ்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதாவது அந்த ரன் இன் பீரியட், 500 to 800 கிலோமீட்டர்ஸ் அந்த ரன் இன் பீரியட் முடிஞ்சால் மட்டும்தான் ஸ்போர்ட் அண்ட் ட்ராக் மோட் அன்லாக் பண்ண முடியும். ஸோ எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் அதையும் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் வந்து வண்டிக்கு வந்து ரைட் பை வயர் த்ராட்டில் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு சென்சார் பேஸ்ட் த்ராட்டில். ஸோ வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து செம்ம லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மூணு விதமாக ஒர்க் பண்ணுது. ரெயின் மோடில் வந்து செம்ம சென்சிட்டிவாக இருக்கும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். வீல் லாக்ஸ் நேரஸ் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது ரெயின் மோடில் இருக்குன்றதுனால சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்பன் மோடில் ஓரளவுக்கு சென்சிட்டிவ், ஸ்போர்ட் அண்ட் ட்ராக் மோடில் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் அது கொடுக்கல. இன்னொரு சூப்பரான அப்டேட் BS6ல ஆராத்திரிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வண்டியோட டயர் செட்டப் மாற்றிருக்காங்க. வண்டிக்கு வந்து புது டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க, மிஷ்லின் ரோட் 5 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரோட் ட்ரிப் வந்து செம்ம கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. BS4ல வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்தாங்க, ஆனால் BS6ல வந்து இந்த விதமான ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காத டைமில் இந்த BS4 to BS6 ட்ரான்சிஷனை வந்து சூப்பராக பண்ணியிருக்குது டிவிஎஸ் அப்பாச்சே RR 310ல தான். ஏன்னா வண்டியோட பெர்ஃபார்மென்ஸும் சரி, வண்டியோட ஹேண்ட்லிங்கும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது நல்ல பாசிட்டிவான விஷயம். ஸோ அதனால தான் என்னோடய டாப் 5 லிஸ்ட்டில் அப்பாச்சே RR 310 BS6க்கு ஃபஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டாப் 5 BS4 to BS6 ட்ரான்சிஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் வந்து நிறையா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து இடம்பெறல அப்படின்றது எனக்கே தெரியும். அது காரணம் வந்து நான் அதை ரிவ்யூ பண்ணல அப்படின்றதுனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, KTM டியூக் 200க்கு சூப்பரான அப்டேட் கொடுத்துருந்தாங்க KTM சைட்லேருந்து. ஒரு கம்ப்ளீட் டிசைன் சேஞ்ச் ஓவர்லேருந்து வண்டியோட லுக்கே வந்து செம்ம அட்ராக்டிவ் ஆகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. ஆனால் அதை நான் ரிவ்யூ பண்ணல அப்படின்றதுனால நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ என்னோடய டாப் 5 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பைக்கு BS4 to BS6 பெஸ்ட் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.